Hello friends, welcome back to our channel. In the video, பார்த்துட்டிருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படினா நவம்பர் मंथ இந்த மாதத்தோட ஓவுலேஷன் கால்குலேட்டர் பத்தினா. சோ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற எல்லா விமனுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஓவுலேஷன் நாள் அப்பதான் சேர்ந்திருக்கணும் அப்படின்றது. இந்த ஓவுலேஷன் நாள் அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா நம்மளோட ஓவரி பெண்களோட ஓவரியில இருந்து எக் வந்து ஒரு ஒரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அந்த நாள்ல நம்ம சேர்ந்திருந்தா கணவரோட உங்க கணவரோட நீங்க சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா கர்ப்பம் அடைய முடியும். அந்த நாள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஓவுலேஷன் கால்குலேட்டர் மெத்தட். இந்த ஓவுலேஷன் நாள் அப்படின்றது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் தான் சராசரியா நடக்கும். மாதத்துல ஒரு நாள் தான் நடக்கும். அந்த ஒரு நாளை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால ஓவராலா ஒரு 5 நாள் முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு 5 நாள்ல மாதத்துல நீங்க உங்க கணவரோட இணைந்திருந்தீங்க அப்படின்னா கர்ப்பம் அடைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோல நான் எப்படி ஓவுலேஷன் கால்குலேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் இந்த வீடியோ வந்து நீங்க பொறுமையா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதை பத்தின ஃபுல் கிளியரா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நான் 2 மாதம் டேட் வந்து எடுத்திருக்கேன். எதனால அப்படின்னா இந்த டிசம்பரும் நான் இளையே எழுதியிருக்கேன் அப்படின்னா இப்போ நவம்பர் எண்டில் உங்களுக்கு பீரியட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு பீரியட் டேட்னா உங்களோட ஓவுலேஷன் டிசம்பரில் நடக்கும். ஸோ ரெண்டையும் நான் சேர்த்து வந்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் இந்த 3 மெத்தடில் ஓவுலேஷன் நடக்கும். ஒன்று வந்து 28 நாளுக்கும் கம்மியாக நீங்கள் பீரியட் ஆகுறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 27 நாள் 26 நாள் பீரியட் ஆவாங்க, 25 அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்லாம் பீரியடான 8வதுலேருந்து 13வது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சேர்ந்துருக்கணும். 28 நாளைக்கு கம்மியாக பீரியட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 8ஆம் தேதி உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கலாம், அதாவது உங்களுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகி ஒரு 2-3 நாளே கூட ஓவுலேஷன் நடக்கலாம். இல்லை 13வது நாள் பீரியடான முதல் நாள்லேருந்து 13வது நாள் வரைக்கும் ஓவுலேஷன் நடக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணும்போது பீரியட் எண்டான டேட்லேருந்து கால்குலேட் பண்ணணுமா, பீரியட் ஆரம்பித்த டேட்லேருந்து கால்குலேட் பண்ணணுமான்றது டவுட் வருது. பீரியடான முதல் நாள்லேருந்து உங்களுக்கு இப்போ இன்றைக்கி 21ஆம் தேதி உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, பேட் வைக்கிற அளவுக்கு 21ஆம் தேதி ப்ளீடிங் வருதுன்னா இதுதான் உங்களோட ஃபஸ்ட் டே. இதிலிருந்து 1, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக நான் பிரிக்கிறேன், ரெகுலர் பீரியட், இர்ரெகுலர் பீரியட். ரெகுலர் பீரியட் அப்படின்றது 28 நாள் சைக்கிள். நிறைய பேர் சொல்லுவாங்க ஓவுலேஷன் அப்படின்றது 14வது நாள் நடக்கும், சேர்ந்துருக்கணும் அப்படின்றது. எல்லாருக்கும் அந்த 14வது நாள் நடக்காது. உங்களோட ப்ரெக்னன்சி சைக்கிள் வந்து 28 நாளுக்கு ஒரு தடவை இருக்குது. ஸோ பீரியட் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பீரியட் ஆகுறீங்கன்றது தான் பீரியட் சைக்கிள். சில பேர் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆவாங்க, சில பேர் 28, சில பேர் 35, அந்த பீரியட் சைக்கிள். நீங்கள் 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆகிருக்கீங்க, கடைசியாக உங்களுக்கு 28 நாள் கழிச்சு பீரியட்ஸ் வந்திருக்குன்னா உங்களோட ஓவுலேஷன் டே 14வது நாள் இருக்கும். 14வது நாள்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 14வது நாள் தான் எக்ஸாக்டாக ஓவுலேஷன். பட் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம். ஸோ 2 நாள் முன்னாடி, 2 நாள் பின்னாடி, அதாவது 12, 13, 14, 15, 16 இந்த 5 நாட்களில் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சேர்ந்துருக்கணும். இது வந்து ரெகுலர் பீரியட் இருக்கு உங்களுக்கு. இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா 35 நாள் வரைக்கும் சைக்கிள். ஸோ இப்போ 28 உங்களுக்கு ஆகலை, 28 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பீரியட் ஆகுறது இல்லை, நீங்கள் 30 நாள், 32 நாள், 34 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பீரியட் ஆகுறீங்க. ஸோ 29லேருந்து 35 நாளைக்குள்ளே நீங்கள் பீரியட் ஆகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டேஸை வந்து நீங்கள் -14 பண்ணி ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிளியராக புரியும். ஸோ இப்போ பாருங்களேன், 33 நாள் டே சைக்கிள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 33 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பீரியட் ஆகிட்டே இருக்கீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பீரியட் ஆகும்போது 33 நாள் கழித்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டேவை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். எப்பயுமே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க 8வது நாளில் நீங்கள் பீரியட் முதல் நாள் ஆனீங்கன்றதை எப்பயுமே ஃபோனில் குறித்து வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கேலண்டர் ஏதாவது நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ 33 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பீரியட் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 33 - 14, ஸோ எவ்வளோ வருதுன்னா 19 வருது. அந்த 19 தான் உங்களோட ஓவுலேஷன் டே, அதோட +2 - 2 டேஸ். அப்போது 19க்கு 2 நாள் முன்னாடி, 2 நாள் பின்னாடி அப்படின்னா 17, 18, 19, 20, 21 இந்த 5 நாட்களில் தான் உங்களுக்கு ஓவுலேஷன் ஷுவராக நடக்கும். ஸோ இந்த 2 மெத்தட் தான். இப்போ நான் இதை வந்து இந்த ஃபோட்டோவில் நான் வீடியோ போயிட்டுருக்கல, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கால்குலேஷனை ஃபோட்டோ மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு எடுக்க தெரியும்ல, ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மெத்தடில் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு பீரியட் ஆகிருக்கீங்க அப்படின்றத போட்டு கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், ஸோ 28 நாளைக்கு ஒரு தடவை இருக்கவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நவம்பர் 20ஆம் தேதி நீங்கள் பீரியட் ஆகுறீங்க, அந்த நவம்பர் 20 தான் உங்களோட பீரியட் டே.
உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து 29 days அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பார்த்தோம், 29வது 28 நாள் பீரியட் சைக்கிள்னா உங்களோட ஓவுலேஷன் டே 12-16வது நாளில் நடக்கும். ஸோ அப்போ 20வது நாள் நீங்கள் பீரியட் ஆயிருக்கீங்கன்னா இதிலிருந்து 12வது நாள் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ அப்போ 12, 13, 14, 15, 16 இந்த 5 நாட்கள் தான் உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடக்கும், புரியுதா? ஸோ நவம்பர் 20 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 12வது நாள் படி பார்த்தா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 இந்த 5 நாட்களில் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 1ஆம் தேதி இணையலாம், 3ஆம் தேதி இணையலாம், 5ஆம் தேதி இணையலாம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்கள் கணவரோடு நீங்கள் சேர்ந்துருக்கணும். ஸோ இதே இது இர்ரெகுலர், அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதே நவம்பர் 22 பீரியட் ஆகிறீங்க, ஆனால் உங்களோட பீரியட் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 33 நாள் இருக்குது. ஸோ 33 நாள் சைக்கிள்னால் நம்ம என்ன பண்ணோம், -14 பண்ணோம், அதோட +2 -2 days 17-21. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 17வது நாள். ஸோ நவம்பர் 20 பதினேழாவது நாள், ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. அப்போ 17னா என்ன வருதுன்னு பாருங்கள், 17, 18, 19, 20, 21. இந்த 5 நாட்கள் தான் 17வது to 21வது நாள் வருது. நீங்கள் வந்து 20ஆம் தேதி பீரியட் ஆகிருக்கீங்க, உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து 33வது நாளாக இருந்துச்சுன்னா. ஸோ புரியுதா? ஸோ வந்து 35 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் கேல்குலேட் பண்ணலாம். 28 நாள்லேருந்து 35 நாளைக்குள்ளே நீங்கள் பீரியட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களோட ஓவுலேஷன் டேஸ் என்ன பண்ணணும், -14 பண்ணணும். -14 பண்ணால் ஒரு டே வருது இல்லையா, அதுதான் ஓவுலேஷன் டே. 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி ஆகலாம். ஸோ அதனால் எப்பயுமே உங்களுக்கு -14 பண்ணும்போது வர்றதோட +2 -2 சேர்த்துக்கோங்க. அந்த நாட்களில் நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். எப்பயுமே பீரியட் உங்களுக்கு எப்போ ஃப்ளோ அதிகமாக வருதோ அதுதான் முதல் நாள். இப்போ உங்களுக்கு 19வது தேதி வந்து லேசாக ஸ்பாட்டிங் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்க்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட்டு டே கிடையாது கணக்கு. பீரியட்ஸுக்கு முன்னாடி ஸ்பாட்டிங் வர்றனே கணக்கு கிடையாது. எப்போ உங்களுக்கு வந்து நாப்கின் பேட் யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ப்ளீடிங் வருதோ அதுதான் முதல் நாள். அந்த நாள்லேருந்து நீங்கள் இந்த கேல்குலேஷன் படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இது வந்து ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நமக்கு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஓவலேஷன்ஸ் டேஸ் கேல்குலேட் பண்ணுறது நிறைய டவுட் வருது. நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நிறைய டெய்லி நிறைய கமெண்ட் பார்க்க முடியுது, என்னோடய டேட் இத்தனை எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு. எப்பயுமே வந்து டேட்டு மட்டும் தெரிஞ்சால் பத்தவே பத்தாது. இப்போ இதே பாருங்களேன், ரெண்டுக்குமே நான் எக்ஸாம்பிள் வந்து நவம்பரில் தான் நான் சொன்னேன். பட் இவங்களுக்கு 28 நாள் சைக்கிளுக்கு எப்போ ஓவுலேஷன் நடந்திருக்கு, 33 நாள் சைக்கிளுக்கு எப்போ ஓவுலேஷன் நடந்திருப்பாங்க, அப்படியே டோட்டலாக 5 டேஸும் வேறு வேறு. ஸோ எனக்கு இத்தனாந்தேதி பீரியட் சிஸ்டர், எனக்கு ஓவுலேஷன் டே சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஆகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் ஓவுலேஷன் டேயே சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது இந்த ஓவுலேஷன் கேல்குலேட்டர் வந்து போய் பாருங்கள். ஓவுலேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஓவுலேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓவுலேஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ தான் இருக்கும், முதல் வீடியோவே இந்த வீடியோ தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஓவுலேஷன் கேல்குலேட்டர் பண்ணுறதுல தான் ரொம்ப குழப்பம் வருது. 35 நாள் வரைக்கும் அதிகபட்சம் நீங்கள் பீரியட் சைக்கிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் இந்த ஓவுலேஷன் கேல்குலேட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஓவுலேஷன் டேஸ் கேல்குலேட் பண்ணி தான் நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆனோம் அப்படின்றது. ஸோ இந்த 5 நாள் இருந்தால் போதுமா, இதுக்கு மேலே வேணாமா அப்படின்ட்டு மோஸ்ட்லி தேவைப்படாது. இந்த 5 நாளைக்குள்ளே தான் உங்களுக்கு ஓவுலேஷன் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி ஒரு 9 நாட்கள் நீங்கள் 1 நாள் விட்டு 1 நாள் சேர்ந்துருக்கலாம். பட் கண்டிப்பாக பீரியட்ஸ்க்கு 1 வீக்குக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த 1 வாரேஷன் அப்போ சேர்ந்துருந்து உங்கள் கர்ப்பம் தரிச்சிருந்தாலும் அந்த பீரியட்ஸ் டைத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேளை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது பீரியட்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பீரியட்ஸ்க்கு 1 வீக் முன்னாடி இன்டர் கோர்ஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக ஓவுலேஷன் நடக்குதா அப்படின்னா, இப்போ ஓவுலேஷன் கிட் யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டேஸில் இந்த மெத்தடில் கேல்குலேட் பண்ணி இந்த 5 நாட்களில் நீங்கள் ஓவுலேஷன் கிட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். மோஸ்ட்லி இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். இந்த 5 நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் தான் ஓவுலேஷன் நடக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.